ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான். அடடா, இது என்ன கதை? புது கதையாக இருக்கே. இல்லைங்க, இது பழைய கதை தான். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு சுவையான சம்பவம் ஸ்ரீ ராமானுஜர் அவதார சமயத்தில் நடந்தது. ஸ்ரீ ராமானுஜர் பெரிய பெருமாளை பார்க்க போனார். அப்போது தைலக்காப்பு சாத்தியிருந்தார் பெரிய பெருமாள். என்ன காரணத்தாலோ துணியால் போர்த்தி கொண்டு பெருமாள் படுத்திருக்கிறார். இதை பார்த்த ராமானுஜருக்கு பெரிய பெருமாளுக்கு உடம்பு ஏதோ சௌகரியம் இல்லையோ அப்படின்னு மனசில் தோணுச்சு. பதறி போயிட்டார். அர்ச்சாவதாரம் தானே, கல் தானே என்று நினைக்கும் அக்ஞானிக்கு நடுவில் ஸ்ரீ ராமானுஜன் நிலை எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? பெரிய பெருமாளை பார்த்து, ஏன் திருமேனி பாங்கு இல்லையோ அப்படின்னு கேட்டாராம் ஸ்ரீ ராமானுஜர். அதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறார். ஸ்ரீ ராமானுஜரை பார்த்த பெரிய பெருமாள் பக்தன் மனோபாவத்தை ஏற்றுக்கிட்டு அவரோட ஒரு மனுஷனை போலவே பழகுவாராம். அந்த அச்சாவதாரமாகவே அவர் பேசினாராம். ஆமாம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றார் பெருமாள். அச்சோ, என்னாச்சு, ஏன் இப்படி ஆச்சு? படபடத்தார் ராமானுஜர். எனக்கு தயிர் சாதத்தோட நெல்லிக்காயை வச்சு நிவேதனம் செஞ்சிட்டாங்க. நாமும் பக்தன் கொடுப்பதால் சாப்பிட்டுட்டோம். என்ன பண்ணுறது, தள்ள முடியலை. அதனால் கொஞ்சம் உடலுக்கு ஒத்துக்காமல் போயிடுத்து. ஜுரம் வந்துவிட்டது அப்படின்றார் பெரிய பெருமாள். தன் பக்தனிடம் பக்தனின் மனோநிலை கேட்டற்போல் லீலை செய்வதில் பெருமாள் பெரிய பெருமாள் அல்லவா? அதுவரை ஸ்ரீ ரங்கராஜ்யம் நடத்துவது பெரிய பெருமாளுக்கும் தன் ரங்கராஜ்யத்தில் அரச மருத்துவன் இல்லையாம். இதற்காக ஸ்ரீ ராமானுஜரன் மனதில் இப்படி ஓர் எண்ணம் தோன்ற சங்கல்பம் செய்தாராம் பெரிய பெருமாள். பெரிய பெருமாளோ அர்ச்சாவதாரத்தில் இருக்கிறார். ஸ்ரீ ராமானுஜர் பெருமாளுக்கு ஜுரம் என்று கேட்டவுடன் கண்ணீர் வந்து விட்டது அவருக்கு. கதறி அழுதார். ஸ்ரீ ராமானுஜர் பெரிய பெருமாளை பார்த்து, ஒரு மாமிச சரீரமாக இருந்தால் ஒரு மருத்துவரை கூட்டிக்கிட்டு காட்டலாம். உங்களுக்கு அப்ராக்கிருத திவ்ய சரீரமாக இருக்குது. நான் எந்த மருத்துவரை அழிச்சிட்டு வர்றது அப்படின்னு கண்ணீர் விட்டார். நமக்கு நாமே தான் டாக்டர் அப்படின்னு பெரிய பெருமாள் சொல்கிறாராம். அது தேவரீர் தான் சொல்ல வேணும் அப்படின்னு ராமானுஜர் பிரார்த்திக்கிறார். நம் சந்நிதியில் தன்வந்திரியை பிரதிஷ்ட செய்யும், அவர் என்ன அடிக்கடி பார்த்து கொள்வார் அப்படின்றார் பெரிய பெருமாள். அன்று முதல் பெரிய பெருமாளுக்கு எந்த பதார்த்தங்கள் தயார் செய்தாலும் அந்த பதார்த்தங்களை பெரிய பெருமாளுக்கு உகந்ததா அப்படின்ட்டு தன்வந்திரி எதிரில் வச்சு அனுமதி கேட்ட பின் பெரிய பெருமாளுக்கு நிவேதனம் செய்கிறார்களாம். பெரிய பெருமாளும் தன்வந்திரி அனுமதித்த பலகாரங்களை மட்டும்தான், பதார்த்தங்களை மட்டும்தான் உண்கிறாராம். அன்று முதல் தொன்று தொட்டு இது நடைபெறுகிறது. இப்படி ஒரு பிரதானியம், அதாவது முக்கியத்துவம் பெரிய பெருமாள் தன்வந்திரிக்கு கொடுத்து விட்டார். அந்த தன்வந்திரியை ஸ்ரீரங்கம் கோவிலில் நாம் தரிசிக்கிறான். தன்வந்திரியின் பெருமையை காட்ட, ஸ்ரீ ராமானுஜரின் பக்தி பாவத்தை காட்ட பெரிய பெருமாள் செய்த ரசிக்கத்தக்க லீலை இது. இப்படி பெரிய பெருமாளை தனக்கு மருத்துவன் என்று வைத்து இருக்கும் தன்வந்திரியும் அவரே தான் அல்லவா? எம்பெருமார் திருவடிகளே சரணம், சரணம் சரணம் ஸ்ரீரங்கா, திருவடி சரணம் ஸ்ரீரங்கா.